பர்பிள் நாட் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், சினிமா இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில நடிகர் சந்திரபாபு ஆரம்ப காலகட்டத்துல தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே, அவர் உச்ச நிலைமைக்கு போன அப்புறமும் அவரோட சோகமான முடிவுக்கு காதல் தோல்வி மட்டும்தான் காரணமானு நாகப்பட்டினம்ல இருந்து வீரப்பா கேட்டிருக்காங்க. சந்திரபாபு ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் அப்படின்னாலும் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் அவரை மோதிக்கொண்டே இருந்தன. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார் என்றாலும் அது எல்லாவற்றையும் விட அவர் சந்தித்த மிகப்பெரிய சோதனைனா அவருடைய திருமண முறிவு தான். சார், மூன்றெழுத்து மீண்டும் வாழ்வேன் போன்ற படங்களோட வசன கருத்தா டி என் பாலு பத்தி சொல்லுங்க. அவரோட வாரிசு யாராவது சினிமாவில் இருக்காங்களான்னு வீரப்பா கேட்டிருக்காங்க. டி என் பாலு கதை வசனம் எழுதிய பல படங்களையும் அவர் இயக்கிய பல படங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி டி என் பாலு கதை சொல்லி கேட்கணும். நீங்கள் சினிமா பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே மாதிரி கதை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் டி என் பாலு. ஒரு படம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மிக அழகாக அந்த கதையை சொல்வார். இந்த சினிமாவில் இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஐந்தாறு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் டி என் பாலு மிகவும் முதன்மையானவர். அவருக்கு பின்னால் பார்த்தா தூயவன், கலைமணி, பி வாசு போன்றவர்களும் மிகச்சிறப்பாக கதையை சொல்லுவாங்க. டி என் பாலுவனுடைய மூத்த மகனான ராஜேந்திரன் பாபு இந்த திரையுலகத்தில் தான் இருக்கார். உதவி இயக்குனராக பல படங்களில் பணியாற்றியிருக்கார். மிக விரைவிலேயே அவரை இயக்குனராக பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இரும்பு திரை அப்படின்ற படத்துக்கு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணது ஆஃபீஸ் பாய் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஜெமினி வாசன் பத்தி சொல்லுங்க. அவரை மாதிரி வேற யாரையாவது நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்திருக்கீங்களான்னு வீரப்பா கேட்டிருக்காங்க. ஜெமினி அதிபர் இந்த தமிழ் சினிமாவிலேயே உச்சத்திறந்த காலத்தில் தயாரிப்பாளர்களில் மூன்று பேர் மூவேந்தர்களாக இருந்தார்கள். நான் அதை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒன்று ஏபி மெய்யப்பச்செட்டியார், இன்னொன்று வாகினி அதிபரான நாகரெட்டியார், அடுத்து எஸ்எஸ் வாசன். இந்த மூன்று பேரிடமே அந்த குணம் உண்டு. ஏவியும் போய் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் போய் அவரை சந்திக்கலாம். அந்தளவுக்கு மிகவும் எளிமையான பழக்கத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் ஏவி மெய்யப்பச்செட்டியார், அதே போல தான் நாகரெட்டியார். இவங்க எல்லாருமே இந்த ஆரம்ப எளிமையான ஒரு நிலையிலேருந்து மிக உயரத்துக்கு வந்தவர்கள் அப்படின்றதுனால தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்காமல் எல்லோருக்கும் உதவுகின்றவர்களாகவும் எல்லோரையும் அனுசரித்து போகின்றவர்களாகவும் எல்லோரையும் மதிக்கின்றவர்களாகவும் இருந்தார்கள். சார், நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆனப்போ தேவி தியேட்டர் வாசலில் புளியை கட்டி போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான வர்ஜினியாலேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. தேவி தியேட்டர் முன்னால் புளி கட்டப்பட்டிருந்ததை பற்றி கேட்டிருக்கீங்க. எத்தனை புளின்றதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லலை. நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியான போது இந்த தேவி தியேட்டரே கட்டப்படலை. அப்படி இருக்கும்போது அங்கே புளி எங்கே கட்டுறது? சார், ஒரு படத்தை ரெண்டு மூணு ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா படத்தோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு ராஜ் கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்டவர் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்கிறது அப்படின்னு முடிவெடுக்கும் போது அந்த படத்தினுடைய உரிமை யாரை சேர்ந்தது என்பதையும் அப்போவே முடிவெடுத்துருவாங்க. அந்த ஒப்பந்தத்தில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவருக்கே அந்த படத்தினுடைய உரிமை போகும். அப்படி இல்லாமல் அந்த படத்தை யார் யாரெல்லாம் இணைந்து தயாரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அந்த உரிமை சேர்ந்தது அப்படின்னு ஒப்பந்தத்தில் இருந்தால் அவர் எல்லோருக்குமே அந்த உரிமை இருக்கும். சார், அஜித் ஏன் ஃபர்ஸ்ட் நியூ படத்தில் நடிக்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுத்துட்டாருன்னு ராஜ் கேட்டிருக்காங்க. நியூ படத்தை ஆரம்பிக்கும் போது எச்ஏ சூர்யாக்கும் அஜித்துக்கும் இடையே இருந்த உறவு இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உரசலை ஒரு காலகட்டத்தில் சந்தித்தது. அதன் காரணமாக தான் அந்த படத்தில் அவர் நடிக்கலை. எச்ஏ சூர்யாவே அதில் அதுக்கப்புறம் நடித்தார். சார், டைரக்டர் பவித்ரன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐ லவ் இந்தியா படத்தோட தோல்வி தான் அவரோட திரை வாழ்க்கை மாறுறதுக்கு காரணமானு ராஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ லவ் இந்தியாவுடைய தோல்வியும் பவித்ரனை ஓரளவுக்கு பாதிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சினிமா உலகத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வெற்றி தான், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் கொடுத்தா நிச்சயமாக இந்த திரையுலகினர் அனைவரும் உங்களை தேடுவார்கள். நீங்கள் தோல்வி படம் கொடுத்தா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் சினிமா. சார், ஜென்டில்மேன் படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனப்போ அனுமாலிக்குக்கும் ரகுமானுக்கும் நடுவில் பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான ராஜ் கேட்டிருக்காங்க. அனுமாலிக்கும் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் நேரடியாக பிரச்சனை ஏற்படலை. ஆனால் அதை பற்றி பல விமர்சனங்கள் அப்போது எழுந்தன. ஏன்னா இந்த ஜென்டில்மேன் ஹிந்தியில் தயாரான போது தமிழில் ஏ ஆர் ரஹ்மான் என்னென்ன டியூன் போட்டிருந்தாரோ அதை தான் பெரும்பாலும் ஹிந்தியிலும் பயன்படுத்தினார்கள். அந்த படத்துக்கு ஒரே ஒரு பாட்டுக்கு தான் இசையமைச்சார் அனுமாலிக். அப்படி ஒரே ஒரு பாடலுக்கு இசையமைத்த அனுமாலிக்க அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் என்று அறிவித்ததை குறித்து பல விமர்சனங்கள் அப்போது எழுந்தன என்பது உண்மை. சார், மகேஷ் பாபுவோட படங்களில் தமிழில் போடும்போது அவருக்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறது சரியானு ராஜ் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி வேணால் டைட்டில் போட்டுவிட்டோம்.
நம்ம தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது யார் என்ன டைட்டில் போட்டால் என்ன, இங்கே இருக்கவங்க டைட்டிலை பார்க்கும்போதே தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என்று ஒரு தெலுங்கையும் சேர்த்து படிச்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர் மாதிரியான படங்கள் இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படங்கள்லாம் ஓடும் நினைக்கிறீங்களான்னு ராஜ் கேட்டிருக்காங்க. கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர் ஆகிய ரெண்டு படங்களுமே இப்போதும் எடுக்கக்கூடிய ஒரு கதை தான். இதில் கிழக்கு வாசல் திரைப்படம் இப்போ இல்லை, எப்போ எடுத்தாலும் ஓடும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சார், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹிந்தியில் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன, எந்த படத்துக்காக பாடினாரு, அவர் சல்மான்கானுக்கு மட்டும்தான் பாடியிருக்காரான்னு வர்ஜினியாலேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹிந்தியிலே பாடிய முதல் படம் ஏக் டூஜே கேலியே. அந்த படத்தில் கே பாலச்சந்தர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அறிமுகப்படுத்தினார். எஸ்பி பாலசுப்ரமணியத்தை ஹிந்தியில் எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டார் கே பாலச்சந்தர். ஆனால் அந்த படத்துக்கு இசையமைத்த லட்சுமிகாந்த், பியார்லால் ரெண்டு பேரும் அவ்வளவு எளிதில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ எல்வி பிரசாத், அவர் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவருக்கு ஒரு சின்ன சங்கடம் ஆயிடுச்சு. லட்சுமிகாந்த் பேரலால் இப்போ பீக்கில் இருக்காங்க. அதனால் பாலச்சந்திர வந்து சொன்னார், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க ஏற்றுக்கிறதுக்குன்னு. இப்போ கே பாலச்சந்திரன் என்ன சொன்னார் தெரியுமா, எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது கூட நீங்கள் வேற ஒருத்தரை பார்த்துங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். அதற்கு பின்னால் தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை அந்த படத்தில் பாடுவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். அப்படி மிகுந்த பிரச்சனைகளுக்கு நடுவே தான் அந்த இந்தி பட உலகில் அடியெடுத்து வைத்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். தொடர்ந்து அதுக்கு பின்னால் கே பாலச்சந்திர இயக்கிய பல இந்தி படங்களில் அவர் பாடியிருக்காரு. அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் இந்தி திரையுலகினரால் ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஹிந்தியில் அவர் ஏராளமான கதாநாயகர்களுக்கு பாடியிருக்கார், அதில் சல்மான்கானும் ஒருவர். சார், தமிழ் சினிமாவில் அதிக படங்களில் ஹீரோவாக நடித்த நடிகர் யாருன்னு சுரேஷ்குமார் கேட்டிருக்காங்க. மிக அதிகமான படங்களில் ஹீரோவாக நடித்த தமிழ் நடிகர்னால் அது சிவா கணேசன் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம், அவர் எப்போ சினிமாவில் அடியெடுத்து வைத்தாரோ அப்போதிலிருந்தே அவர் கதாநாயகராக இருந்தது தான். இல்லைன்னா அப்படி ஒரு சாதனையை அவரால் நிகழ்த்தியிருக்க முடியாது. சார், எஸ்பி ஜெனநாதன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் பண்ணி அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரே, இப்போ சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர டைம் அப்படின்றதால இப்போ அந்த படத்தை பண்ணால் நல்லா இருக்குமே, ரசிகர்கள் சார்பாக நீங்கள் இதை பற்றி சூப்பர் ஸ்டார் கிட்ட பேச முடியுமான்னு சுரேஷ்குமார் கேட்டிருக்காங்க. அந்த பேட்டியை நீங்கள் சரியாக கவனிச்சிங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஜெனநாதன் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் என்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை ரஜினிகாந்த் வாயால் சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன் என்றார். அதை அப்போவே ரஜினிகாந்தும் புரிந்து கொண்டார். அதன் காரணமாக தான் அவர் அந்த படத்தை நடிக்கலை. இப்போ ஜனநாதனுடைய படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறதா இருந்தாலும் ரஜினிகாந்த் தான் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்ல முடியாது. ஜனநாதன் தான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதைத்தான் ரஜினிகாந்த் மூலமாக சொல்ல முயற்சிப்பார். அதன் காரணமாக இப்போ ரஜினிகாந்த் ஜனநாதன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க அது மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், செங்குன்றம்லேருந்து கோபிகிருஷ்ணா என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் எஸ்எஸ்ஆர் தான் நடிக்க வேண்டியிருந்ததாமே, அது உண்மையா? அது உண்மையாக இருந்தால் அவர் ஏன் படத்தில் நடிக்கிறத தவிர்த்துட்டாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடிப்பதற்காக எஸ்எஸ் ராஜேந்திரனை பிஆர் பந்தில் அணுகியது உண்மை தான். ஆனால் அது வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிப்பதற்கு இல்லை, அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த வெள்ளையத்தேவன் பாத்திரத்தில் நடிப்பதற்காக தான் எஸ்எஸ் ராஜேந்திரனை பந்தில் அணுகினார். முதல்ல எஸ்எஸ் ராஜேந்திரனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறம் அந்த படத்திலேருந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு காலகட்டத்தில் விலகினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த சிவகங்கை சீமை என்ற திரைப்படம். இந்த சிவகங்கை சீமை கதையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையும் ஒரே கதை என்று அப்போது தமிழ் சினிமா உலகம் முழுவதும் பேச்சாக இருந்தது. அந்த படத்தில் கதாநாயகன் பாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு கிடைச்சதுனால்தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலேருந்து அவர் விலகினார். சார், நெக்ஸ்ட் குவஸ்டின், ஆலந்தூர்லேருந்து விஜயபிரசாத் கேட்டிருக்காங்க, வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பத்மினிக்கும் வைஜெயந்தி மாலாக்கும் நடுவில் டான்ஸ் காம்படிஷன் நடக்கும், அதோட முடிவில் யார் வின்னர்னு காட்டாமல் ஜெமினி வந்து விளக்க உடைச்சிருவாரு, இது டைரக்டர் எஸ்எஸ் வாசனோட இன்டெலிஜென்ட்டான முடிவா, இல்லை நிர்பந்தத்தால் எடுக்கப்பட்டதா, இல்லை ரெண்டு பேருமே பெஸ்ட் டான்சர்ஸ், ஸோ ஒருத்தர் வின் பண்ணுற மாதிரி காட்டினா இன்னொருத்தர் வருத்தப்படுவாங்க அப்படின்றதால எடுக்கப்பட்ட முடிவா? என்னோட ஓட்டு பத்மினிக்கு, உங்களோட ஓட்டு யாருக்கு? எஸ்எஸ் வாசன் எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான் அது. அந்த படத்தில் இரண்டு பிரதான நட்சத்திரங்கள் கதாநாயகர்களாக நடிச்சிருந்தாங்க, ஒன்று பத்மினி, இன்னொன்று வைஜெயந்தி மாலா. பத்மினிக்கு தமிழ்நாட்டில் அப்போ அப்படி ஒரு மார்க்கெட். அதே நேரத்தில் வைஜெயந்தி மாலா ஹிந்தியிலே புகழ்பெற்ற நட்சத்திரமாக இருந்தார். இதில் யார் ஜெயிப்பதாக காட்டினாலும், பத்மினி ஜெயிப்பதாக காட்டினா தமிழுக்கு ஓகே, ஹிந்தியில் வந்து அவ்வளோ ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது. வைஜெயந்தி மாலா ஜெயிச்சிட்டாங்கன்னு காட்டினா தமிழிலே ரசிகப் பெருமக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் யார் ஜெயித்தார் என்பதை பற்றி காட்டாமலே எஸ்எஸ் வாசன் அந்த நடன காட்சியை முடித்திருப்பார். உங்களுடைய ஓட்டு பத்மினிக்குன்னு சொன்னீங்க, என்னுடைய ஓட்டு யாருக்குன்னு நான் மழுப்பாமல் சொல்லணும்னு சொன்னீங்க,
என்னுடைய ஓட்டு எனக்கு பத்மினி ரொம்ப பிடிக்கும்னாலும் அந்த நடனத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஓட்டு வைஜெயந்தி மாலாக்கு தான். சார், வேலூர்ல இருந்து அசோக்குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண ஆரம்ப காலகட்ட படங்கள்ல அவர் ஏன் திரைக்கதை அமைக்கல? எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அவருடைய ஆரம்ப கால படங்களான சர்வர் சுந்தரம் படத்துக்கும் அவர் தான் திரைக்கதை, நீர்க்குமிழிக்கும் அவர் தான் திரைக்கதை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. சார், சூர்யாவோட அருவா படம் ட்ராப் ஆயிடுச்சான்னு உடுமலை பேக்கிலேருந்து முகமது இப்ராஹிம் கேட்டிருக்காங்க. ஹரியன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த அருவா படம் ட்ராப்ட் அப்படின்னு அஃபிஷியலாக செய்தி வெளிவரலைன்னாலும் அந்த படம் ட்ராப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் சூர்யா பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தை நடிக்க போகிறாரு. பாண்டியராஜ் படத்தை முடிச்சுட்டு அவர் வெற்றிமாறனுடைய வாடிவாசல் படத்துக்கு போயாகணும். அப்படி இருக்கும்போது இந்த அருவா படத்துக்கு அவரால் எப்போ காட்சி கொடுக்க முடியும்? அதனால் இப்போதைக்கு அருவாவை நீங்கள் திரையிலே காண்கின்ற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. நடிகர் சிவாய கணேசனுக்கும் இன்று வரையிலே இசைக்குயில் என்று மொத்த இந்தியாவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற லதா மங்கேஷ்கருக்கு இடையே இருந்த உறவு இருக்க, அது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவு. தன்னுடைய சொந்த சகோதரியை போலத்தான் லதா மங்கேஷ்கரை நடத்தினார் சிவாஜி கணேசன். சிவாஜி குடும்பத்தினர் எப்போ மும்பைக்கு போனாலும் லதா மங்கேஷ்கர் வீட்டிலே தான் அவர்கள் தங்குவார்கள். அதே மாதிரி லதாவும் எப்போ சென்னைக்கு வந்தாலும் சிவாஜியுடைய வீட்டில் தான் தங்குவார். லதா அந்த வீட்டில் குறுக்கு நெடுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாராம். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த வீடே ஒரு சங்கீத சாம்ராஜ்யமாக திகழ்ந்த காலகட்டம் அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு அசைவு பிரியர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த குயில் கறியை சாப்பிட்ணுன்ட்டு ஒரு 50 குயிலை வாங்கி வீட்டில் வச்சுருந்தார் சிவாஜி. கூண்டில் இத்தனை குயிலை பார்த்தோடனே அந்த இசைக்குயில் ஆச்சரியத்தோட சிவாஜிட்டு, எதுக்கு இவ்வளோ குயில் வாங்கி வச்சுருக்குன்னு கேட்டபோது, எதுக்கு, சமைச்சு சாப்பிடத்தான் என்றார் சிவாஜி. அதை கேட்ட உடனே அந்த இசைக்குயிலுடைய முகம் இருக்க அது அப்படியே வாடி போச்சான். இந்த குயில்களெல்லாம் தயவுசெய்து விடுதலை பண்ணுங்க என்று லதா மங்கேஷ்கர் சொல்ல, அவருடைய வேண்டுகோளுக்காக அத்தனை குயில்களையும் அப்படியே பறக்க விட்டார் சிவாஜி. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு முதல் இந்த குயில் கறியை தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் சாப்பிட மாட்டேன் என்று உறுதியும் பூண்டார் சிவாஜி கணேசன். சிவாஜி உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த ராக்கியை கட்டுற தினத்தன்று ஸ்பெஷலாக ராக்கியை சிவாஜிக்காக அனுப்பி வைப்பாராம் லதா மங்கேஷ்கர். சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல ஒரு குடும்பம் அமைய பெற்றவர் அவர், நல்ல நண்பர்கள் அமைய பெற்றவர் அவர். இது மாதிரி ஒரு உடன்பரவா சகோதரிகளையும் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் நடிகர் சந்திரபாபு சார், நாடோடி மன்னன் படம் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்ஆர்னா யாரு? அழகா போச்சு சார். இரும்பு திரை அப்படின்ற படத்துக்கு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி சூஸ் பண்ணதுன்னு தானே கரெக்டாக இருக்கும் சார். வேலூர்ல இருந்து அசோக்குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் வேலூர்ல தமிழ் அரசன் கொடர் ஜென்டில்மேன் படம் ஹிந்தியில் சார், ஜென்டில்மேன் படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆனப்போ அனு மாலிக்குக்கும் எனக்கே ரஜினா ஒரு மாதிரி இருக்கும் தலைவர் தான் சார். எஸ்பி ஜனநாதன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சார். எஸ்பி ஜனநாதன் இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.